எதிரும் புதிரும் துறைகிறது. எல்லை தாண்டிய பயங்கரவாத முகாம்களை, எல்லை தாண்டி பயங்கரவாத முகாம்களை அழிக்கலாமா? இதன் மூலம் போர் மூலம் சூழல் உருவாகுமா? குறுகியகால போர் நிரந்தர தீர்வை அளிக்குமா? இது போன்ற சிந்தனையில் மத்திய அரசு இருக்குமா? இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். திரு ராமநாதன், எல்லை தாண்டி பயங்கரவாத முகாம்களை அழிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திரு தாஸ் கூட அதற்கு ஓரளவு ஆதரவு தருகிறார். திரு சம்பத் கூறுகிறார் பேச்சுவார்த்தை தான் தீர்வு காணும், அதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுக்குமா? இல்லை, ஏதாவது பேச்சுவார்த்தையை பொறுத்த அளவில் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்ததற்கு பின்பா பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுதும் பேச்சுவார்த்தை நடந்தது. ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே அவர்கள் பாராளுமன்ற தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள். பேச்சுவார்த்தை இங்கே ஆக்ராவிலே பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுதே அவர்கள் பேச்சுவார்த்தை முறிந்தது என்று அந்த நாட்டினுடைய அதிபர் இங்கே இருந்தே அறிவிக்கின்றார். எல்லைதான் நம்முடைய நாட்டினுடைய நாணயத்தை அவர்கள் அடித்து இங்கே அனுப்புகின்றார்கள். இதை போன்ற பயங்கரவாத செயல்களை பொருளாதார ரீதியாகவும் சரி, பயங்கரவாதிகள் மூலமாகவும் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை மூலமாக அண்ணன்லாம் கம்யூனிஸ்ட், உலகளாவிய தத்துவம் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட். இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதி 58,000 சதுர கிலோமீட்டரை இப்ப சீனா ஆக்கிரமித்து வைத்துள்ளது. 1962 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்து ஒரு 20 சுற்று பேச்சுவார்த்தையாவது நடத்தி சீனாவிடம் இருந்து அந்த 58,000 சதுர கிலோமீட்டர் அந்த நிலப்பரப்பளவை இந்தியாவுக்கு பெற்றுத்தர முடியுமா அண்ணனால? ஏன் அவர்களை சொல்கிறீர்கள்? ஏனென்றால் அவர்கள் தான் கம்யூனிஸ்ட், சீன போர் வந்த போது சீனாவை ஆதரித்தார்கள். அவர் கட்சி, அவர்கள் பேச்சுவார்த்தை என்பது கட்சிக்காரர்கள் என்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்த, கட்சிவார்த்தை இல்ல. சீன போர் நடந்த போது சீனாவை ஆதரித்தவர்கள் அவர்கள், சீன போர் நடந்த போது சீனாவை ஆதரித்தவர்கள், இந்தியாவை எதிர்த்தவர்கள். இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு காரியத்தை, அந்த பேச்சுவார்த்தையால் மட்டுமே காரியத்தை சாதித்து விடலாம் என்பதற்கு தான் உதாரணமாக சொன்னேன். அவர்கள்ட பேச்சுவார்த்தையில் சாதிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. பேச்சுவார்த்தை நாம வந்து உலக அரங்கிலே காண்பிப்பதற்காக நாம வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். இங்க பேச்சுவார்த்தைக்குன்னு வராங்க, பயங்கரவாதிகளோடு போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். பாகிஸ்தான் ராணுவம் ஒரு ரோக் கண்ட்ரியாகவே அது தொடர்ந்து சித்தரித்துக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு நாடுகளிலே பயங்கரவாத அதை இன்னைக்கு சீனாவும் பாகிஸ்தானும் கூட்டு களவாணிகளாக ஒரு சில பகுதிகளை சீனாவிற்கு விட்டு கொடுக்கிறது. இதை போன்ற நிலைமை இருக்கும் பொழுது மியான்மாரிலே செய்தது போல எங்கள் நாட்டிலே நடக்காது என்று வாய்ச்சவிடாதுக்கு இங்கே உள்ள கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுக்கலாம். ஆனால் அது குறுகிய கால போராக இருந்தாலும் நடத்தி தீர வேண்டும் என்றால் நடத்தித்தான் தீர வேண்டும். அதை அழிக்க வேண்டும் என்றால் அழித்துத்தான் தீர வேண்டும். அப்படி அழிக்கலைனா தொடர்ந்து, அதாவது விஷம் குடித்திருந்தால் அதை வந்து முனையளவு கூட இல்லாமல் நாம வந்து அதை முறிச்சிடணும். அதே போல தீப்பிடித்திருந்தால் முற்றிலுமாக அதை அழித்து விட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதே போல பயங்கரவாதத்தை, இந்த மாதிரி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தெல்லாம் உண்டு போட்டு தாக்க வேண்டும் என்றால் தாக்கத்தான் வேணும். அதை அமெரிக்கா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவினுடைய ஐயா சம்பத்தண்ணனே அமெரிக்கா சொல்லியிருக்கு, இதை கண்டித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது சீனா என்னைக்காவது கண்டிச்சிருக்கா? அமெரிக்காவை வந்து என்னைக்குமே எதிர்த்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள். சீனா என்னைக்காவது இந்த மாதிரி பயங்கரவாதத்தை கண்டித்திருக்கிறார்களா? அதனால அமெரிக்காவினுடைய நட்பு வேண்டும் என்றால் நட்பு நாம் பெறத்தான் வேண்டும். இந்த மாதிரி பயங்கரவாதிகளை அழிப்பதற்கு இன்னைக்கு ஒசாமா பின் லேடன அமெரிக்காவே போய் பாகிஸ்தான்ல குண்டு போட்டு பிடித்து அந்த நிலவரை முகாமிலிருந்து பிடித்து எங்கேயோ இன்னைக்கு எங்க கடல்ல வீசினாங்களா எங்க வீசினாங்கன்னே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு உரு தெரியாம ஆக்கிட்டாங்க. அந்த நாட்டுக்கு ஒரு எதிரி என்று சொன்னால் அவர்கள் எப்படி உறுதியை காட்டுகின்றார்களோ அதே உறுதியை இந்தியாவும் காட்ட வேண்டும். போர் மூண்டாலும் பரவாயில்லை, போர் மூண்டாலும் பரவாயில்ல, என்ன ஒரு வாரம் 10 நாள் பாகிஸ்தானே இல்லாத நிலைமை வந்துடும். உலக வரைபடத்திலே இரண்டு நாடுகளுக்கும் பெரும் அழிவு ஏற்படும். இல்ல, இருக்கலாம். இப்ப இன்னைக்கு போரே இல்லாம எவ்வளவு அழிவு இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து குண்டு வைக்கிறாங்க, நூத்து கணக்கான பேர் சாகுறாங்க. பாகிஸ்தான் வைக்கவில்லை, இல்ல பாகிஸ்தான் வைக்கல, இங்க உள்ள ஆட்களை பிடிக்கிறாங்க. இங்க உள்ள ஆட்களை பிடிச்சு மூளை செலவு செய்கிறார்கள். அண்ணன்லாம் சொல்றாங்க பாருங்க, சொல்றாங்க பாருங்க, ஏதாவது இங்க வந்து அத்துமீறல் நடக்கிறது, அடக்குமுறை நடக்கிறது, இந்த மாதிரி மூளை செலவை செய்து காங்கிரஸ்காரர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் அதற்கு தூபம் போடுகிறார்கள். அது கொழுந்து விட்டு எரிவதற்கு தூபம் போடுகிறார்கள். சரி, திரு தாஸ், பயங்கரவாதம் கொழுந்து விட்டு எரிவதற்கு ஏன் தூபம் போடுகிறீர்கள்? அதாவது அண்மையில் ஒரு செய்தி படித்தேன், இந்த சன் சன் சனாதனா
அப்படின்னு ஒரு அமைப்பு அவங்க வந்து 2022ல் இந்து ராஜ்யா கொண்டு வர போறான்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இந்து வகுப்பு அது அமைப்பு வகுப்பு இது இது கொண்டு வர போறான்னு சொல்லிட்டு அமைப்பு முதல்ல இப்படிப்பட்ட தீவிரவாத குழுக்களை வந்து ஒடுக்கினா இந்தியா வந்து சுபிட்சமாயிடும் இப்போ இது வந்து ஒரு ப்ளூரல் சொசைட்டி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மதசார்பற்ற ஆட்சி ஜாதி மதம் அரசியல் எல்லாருக்கும் இந்தியாவிற்கு வந்தபொழுது முதல் நூற்றாண்டை ஐரோப்பாவிலே அறுவடை செய்தோம் இரண்டாம் நூற்றாண்டு ஆப்பிரிக்காவிலே அறுவடை செய்தோம் மூன்றாவது இந்த நூற்றாண்டு ஆசியாவிலே அறுவடை செய்வோம் ஆசியா கண்டத்து முழுவதும் கிறிஸ்தவர்களாக்குவோம் என்று போப்பாண்டவர் சொல்லிவிட்டு போனார் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காதவர்கள் இந்து ராஜ்யம் இந்தியாவிலே வர வேண்டும் என்று சொல்வதற்கு மாத்திரம் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும் சொல்லுங்க சாமி அவரு அவர் ஒரு மத போதகர் அவர் என்ன வேணும்னாலும் சொல்லலாம் உலகத்தையே நான் கிறிஸ்தவ மதம் கிறிஸ்தவ மதம் ஆக்கிடுவேன் சொல்லலாம் ஆனா அவர் ஆட்சியை மாத்துவேன் சொல்லல மனிதர்களுடைய ஆட்சி வேணும்னு நினைக்கிறோம் ஜாதி மதம் அரசியல் எல்லாம் குப்பையில தூக்கி போடுறாங்க இந்து ராஜ்யா இந்து ராஜ்யா வேணும்னு சொல்றாங்க முதல்ல இப்படிப்பட்ட தீவிரவாதிகளை சுட்டு கொண்டீங்கன்னா நாட்டுல அமைதி நிலவும் பிரச்சனையே வராது ஏன் நீங்க இந்து சார்பர் அமைப்புகளை மட்டும் குறி வைக்கிறீங்க இந்து இப்ப ஒரு முஸ்லீம் மதத்து வந்து முஸ்லீம் கண்ட்ரியா மாத்தணும் கேக்குறாரா அல்லது ஒரு கிறிஸ்தவன் வந்து கிறிஸ்தவ கண்ட்ரியா மாத்தணும் அல்லது அல்லது ஒரு ஜெயின் வந்து ஜெயின் கண்ட்ரியா மாத்தணும் சொல்றானா ஒண்ணும் சொல்லலையே இந்த நாடு பெரும்பான்மை இந்துக்கள் வாழ்கின்ற நாடு பெரும்பான்மை வாழட்டும் தப்பு இல்ல எல்லாரும் சேர்ந்து வாழுங்க இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சியை பண்ணுங்க மீதி அரசியல் சட்டத்தை மீறினவரை சுட்டுக் கொள்ளுங்க அதான நியாயம் நீங்க உங்களுக்கு ஒண்ணு ஒரு நீங்க மெஜாரிட்டி சுட்டுக் கொள்ள விட மாட்டேங்கிறீங்க நீங்க இந்த மாதிரி கருத்து சொல்றவனா சுட்டுக் கொள்ள அப்படி இல்ல குண்டு வைக்கிறவனே சுட்டு இல்ல அதாவது அதாவது அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறுகிறவன் மீறுகிறவன் வந்து இந்தியாவுக்கு எதிரி விரோதி அவர் கேட்க கேள்விக்கு பதில் சொல்றேன் இந்தியாவில் பயங்கரவாத நடவடிக்கைகளை ஈடுபடுபவர்களுக்கு தண்டனை கொடுக்க ஏன் நீங்கள் தயங்குகிறீர்கள் தண்டனை கொடுத்தால் ஏன் அதற்கு எதிராக பேசுகிறீர்கள் யாருமே யாருமே தப்பு பண்ண வந்து தண்டனை பெறக்கூடாதுன்னு யாருமே சொல்றதில்லை எந்த அரசியல் கட்சியும் சொல்றதில்லை எந்த மத அமைப்புகளும் சொல்றதில்லை தப்பு பண்ணவும் தண்டனை பெற வேண்டுங்கிறது தான் கான்செப்ட் இப்போ இவர் நிறைய தீவிரவாதிகளை கைது செய்கிறோம் இந்த பாகிஸ்தான் வந்து சில சமயத்தில் தப்பானவனை பிடிச்சிட்டீங்க அப்படிங்கிறது குரல் கொடுக்குறானே தவிர அவன் தப்பு பண்ணால் அதனால சுட்டு கொண்டாங்க கொல்லலை அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறது இல்லை தப்பு பண்ணலை அவன் தப்பு பண்ணலை ஈஸ் நாட் இன்வால்வ்டுங்கிறது மாதிரி இது குரல் கொடுக்குறாங்க பாகிஸ்தான் சில தீவிரவாதிகளை நம்ம கைது செய்து இது பண்ணும்போது தூக்கிலிடும் போதோ அல்லது அப்சல் குரூப் போன்றவர்களை எல்லாம் இது பண்ணும்போது கூட அந்த செய்தி தான் வந்ததே தவிர அவன் தப்பு பண்ணலேங்கிறது அவன் வேண்ட பலிக்கடா ஆக்குறீங்கிறது மாதிரி சொன்னாங்க வேற தீவிரவாதியை பிடிச்சி போட்டு இது பண்ணி தீவிரவாதன்ற போர்வையில் அவனை பிடிச்சி கைது செய்து அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு அது அந்த இதில் டீப்பாக போக வேண்டிய தேவையில்லை ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து உருவாகிறதுக்கு நாட்டில் உள்ள அச்ச உணர்வு தான் காரணம் அந்த அச்ச உணர்வுல சுமூகமாக நிலைமை இருந்தா தீவிரவாதம் அதிகமா வளர நீங்கள் ஆட்சி செய்த காலத்திலும் கூட இதே போன்ற தீவிரவாத அமைப்புகள் செயல்பட்டன உருவாயின உங்கள் ஆட்சி காலத்திலும் கட்டுப்பாட்டில் இருந்தது கட்டுப்பாட்டுக்குள்ளால இருந்தது அந்த அளவுக்கு பெருசா வளரல இன்னைக்கு வந்து இது அசாம் கான் அசாம் இதுல ஒரு அமைச்சர் யூபியில் ஒரு அமைச்சர் யூஎன்ஓவுக்கு லெட்டர் எழுதுறாரு என்ன எழுதுறாரு இங்கே வந்து முஸ்லீம் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை ஐநா தலையிட வேண்டிய அரசியல் சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லை இந்திய அரசியல் சட்டம் அப்படி நடந்துக்கிறாங்க பிஜேபி கவர்மெண்ட் அவரே நியாயப்படுத்துகிறீர்கள் அது மாதிரி நடந்துக்கிறாங்க தான் மாநிலத்தில் சட்டம் நியாயப்படுத்தவில்லை பாதுகாப்பு நியாயப்படுத்த அதிகாரம் எல்லாம் அந்த இனத்துக்கு ஒன்றும் இல்லை கையாளாகாத ஒரு மாநில அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் சரி அதுதான் சரியானது பேசலாம் சொல்லுங்க அந்த இனம் வந்து அச்சுறுத்தலுக்கு ஆளாகும் போது சாதாரண ஒரு மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்னு சந்தேகத்தில் அவனை போய் கொலை பண்ணும்போது இப்போ எங்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லை
நாங்கள் வந்து ஃப்ரீயாக நடக்க முடியல, நாங்கள் நினைத்த உணவை சாப்பிட முடியல, காலாகாலமாக நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த உணவை சாப்பிட முடியல, புது புது சட்டங்களை போடுறீங்க, கை கோர்ட்டில் வந்து ஆட்சி காலத்தில் தான் பசுவதை தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. திக்விஜய் சிங் சொல்லியிருக்கார், முன்னாள் முதலமைச்சர் திக்விஜய் சிங், என்னுடைய காலத்திலே தான் மத்திய பிரதேசத்தில் பசுவதை தடை சட்டம் கொண்டு வந்தேன், நாடு முழுவதும் பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்தால் நாங்கள் ஆதரிக்க தயார். இல்ல, நீங்க வந்து ஒரு தலைவர், தனிப்பட்ட தலைவர், ஒருத்தர் தனிப்பட்ட தலைவர் இல்ல, அவர் ஒரு மாநில முதலமைச்சராக இருந்தவர், இருந்தவர் அதான். அதாவது ஒரு அந்த நாட்டில் மக்களுக்குள்ள பிரஷர்னாலேயோ அல்லது வேற ஏதாவது காரணத்தினாலே கொண்டு வந்திருப்பார். நான் தனி நபருக்காக வக்காலத்து வாங்குற வரல, ஒட்டுமொத்தமான கொள்கை. தலித்து மக்கள் அதிகமாக சாப்பிட்றது இது இது பீஃப் சாப்பிட்றது. தலித்து மக்களுக்கு எதிராக காங்கிரஸ் இருக்குன்னு சொல்றீங்களா? பல்வேறு மாநிலம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பசுவதை தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது தலித் மக்கள் அதிகமாக சாப்பிட்றாங்க, இஸ்லாமியர்கள் பிஜேபி தமிழ்நாட்டிலேயே கொண்டு வரப்பட்டது. ஒரே நிமிடம், ஒரே நிமிடம், ஒரே நிமிடம். இப்போ பிஜேபி ஆட்சி இருக்கிறது என்பதற்காக நீங்கள் அதற்கு எதிரானது போல் காட்டுகிறீர்கள். இல்லை, அப்படி இல்லை. அதாவது தேவைப்படும் போது நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியதான் வற்புறுத்தல்னாலே அல்லது சில கம்யூனிட்டி ப்ரெஷர்னால கூட கொண்டு வந்திருக்கலாம். அது வந்து ஒட்டு மொத்தமாக பீஃபே சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் கொண்டு வரல, யாருமே எந்த அரசாங்கம் கொண்டு வரல. சரி, ஆகையினால இது வந்து இப்படிப்பட்ட அச்ச உணர்வுகளை போக்கினால் மத தீவிரவாதம் குறையும். அந்த தீவிரவாதம் குறைக்கிறதுக்கு இதான் வழி. உங்களுக்கு ஆயுதம் வந்து கடைசி ஆயுதமாக தான் இருக்கணுமே தவிர, தீவிர படையை எடுக்கிறதோ அல்லது போர் தொடுக்கிறதோ கடைசி ஆயுதமாக தான் இருக்கணுமே தவிர, நீங்கள் போர் தொடுத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் உங்களுக்கும் போர் நடந்ததுன்னா அவன் என்ன ஒன்றாலும் பண்ணுவான். மூணு பவர் இருக்கு ஆயுதம், ஒன்று வந்து அரசாங்கம், ஒன்று வந்து மிலிட்ரி, இன்னொன்று தீவிரவாதி, மூணு பேரிட்டே நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கான். திரு சம்பத், பயங்கரவாதம் அதிகரித்து வருகிறது என்பதற்காக நிச்சயமாக எந்த ஒரு அரசும் மென்மையாக நடந்து கொள்ள முடியாது. இப்பொழுது மத்திய அரசு பொறுமை காத்து கடும் நடவடிக்கை எடுக்கப் போகிறது, எடுத்துக்கொள்ளலாமா கூடாதா? இப்போ நீங்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் போகும்போது கூட நம்ம நாட்டு பிரதமர் ரொம்ப பிரமாதமாக பேசினார். ஐக்கிய நாடுகள் சபையில் சொன்னீங்கன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸில், சரி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சொல்லும்போது எந்த காரணத்துக்குன்னு நாங்கள் மத பயங்கரவாதத்தை அனுமதிக்க மாட்டோம் இது அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சாத்வி மக பிராக்சி எம்பி, பிஜேபி எம்பி, அந்த மாட்டிறைச்சி தின்னதாக சந்தேகப்பட்டு கொன்னவனை நியாயம் கற்பிக்கிறாங்க, அடித்து கொண்டது தப்பு இல்லைன்றாரு. அப்படி ஒரு கருத்து அவர் சொல்கிறாரு. இன்னும் பாரதிய ஜனதா கட்சி மிக மிக சாக்சி மகாராஜ், சாத்வி பிராக்சி, சரி, அவர் வந்து அதில் நியாயம் சொல்கிறாரு. அப்புறம் இப்போ ஒரு அந்த ஊபியுடைய ஒரு பாரதிய ஜனதா எம்எல்ஏ தவறான கருத்தை பதிஞ்சு கடும் எதிர்ப்புக்கு ஆளாகியிருக்காரு. என்ன சொல்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சியில் பெருமளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கிறவர்கள், அதாவது தீவிர ஆர்எஸ்எஸ் காரர்களாக இருந்தவர்கள், இவர்கள் அடிப்படையிலேயே மத அடிப்படைவாதிகளாகவே வளர்ந்தவர்கள். எனவே இந்த நாட்டுடைய உயர்ந்த கொள்கைகளான மத சார்பின்மையை இவர்கள் கேள்விக்குறியாக்க முயற்சிக்கிறார்கள். இந்தியாவில் வந்து மதசார்பின்மையை கேள்விக்குறியாக்குவது என்பது எந்த வகையிலும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு உதவாது. இந்தியாவுடைய மக்கள் ஒற்றுமை பேணி பாதுகாப்பதற்காக தான் மகாத்மா காந்தி போய் உட்காந்தார், உண்ணாவிரதம் உட்காந்தார். நீங்கள் சாதாரணமான நாடு இல்லை நம்முடைய நாடு, நம்முடைய தலைவர்களுடைய வாழ்க்கை, சரி, முன்னுதாரணங்களை நீங்கள் பார்க்கணும். சரி, ஆனால் இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கட்சி தவறான திசையில் செல்வதால் பாருங்கள், இங்கே இஸ்லாமியர்கள் மட்டும் தாக்கப்படலைங்க, கிறிஸ்துவ தேவாலயங்கள் தாக்கப்படுகிறது, என்ஜிஓக்கள் எதுவாரு என்ஜிஓக்கள் திட்டமிட்டு கிறிஸ்துவ என்ஜிஓக்களுடைய கணக்குகள் முடக்கப்படுகிறது, தடை செய்யப்படுகிறது. தொடர்ந்து இவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தீவிரமான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார். திரு ராமநாதன், பயங்கரவாத செயல்களை தடுப்பதற்கு அரசு காத்திருக்கிறதா? அது பெருகட்டும், முழுக்க அடிக்கலாம்னு இல்லை, காத்திருக்கவில்லை, தொடர்ந்து உடனடியாக பதிலடி கொடுக்கத்தான் செய்கிறார்கள். அதை எல்லை தான், அது பீரங்கி குண்டுகள் அங்கிருந்து வந்தால் இங்கிருந்தும் தாக்கப்படுகிறது. அதுதான் அந்த பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கே கோபம். இன்னைக்கு என்னதுன்னா, முன்னால் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுது நாங்கள் வந்து பீரங்கி குண்டுகளை முழங்க விட்டால் இல்லை நம்மளுக்கு வந்து நம்ம மிலிட்டரிக்காரங்களுக்கு சொல்ல தெரியாது இருந்து ஏற்றுக்கொள்வார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் உடனடியாக பதில் சொல்லுகிறார்களே, நமக்கு புரிந்த மொழியிலேயே பீரங்கி குண்டுகளால் பதில் சொல்லுகிறார்கள் என்ற கோபம் தான் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தூண்டி விடுகிறார்கள். அதுக்கு பிஜேபி அரசாங்கம் உடனுக்குடனாக
அதற்கு தகுந்த எதிர்வினை ஆற்றி வருகிறது எல்லாவற்றிற்குமே சரி டெய்லி செத்துட்டே இருக்காங்க டெய்லி செத்துட்டு இருக்காங்க மிலிட்டரி ஏனென்றால் நம்ம மிலிட்டரிகாரன் செத்துட்டு இருக்காங்க மிலிட்டரிகாரங்க சாகறாங்க அப்படினு காரணத்தை சொல்லியே இவங்க வந்து பதிலடி கொடுக்காமலே இருப்பாங்க ஆனால் நாங்க அப்படி இல்ல அங்கே தீவிரவாதிகளும் 10 பேர் சாவாங்க இங்கே ஜவான்கள் 2 பேர் சாகத்தான் செய்வாங்க அதற்கான பதிலடியே உங்க ஜவான்களை கொலை பண்றதுலயே இருக்கீங்க இதுதான் சாட்சி சரி சரி இந்த நிகழ்ச்சியில் கரது கொண்டு காஷ்மீரில் இளைஞர்கள் பயங்கரவாதிகளாக மாறுகிறார்கள் அதற்கு என்ன காரணம் எந்த எனக்கும் காட்டுகிறது எல்லை தாண்டி பயங்கரவாத முகாம்களை அழிக்க வேண்டுமா என்பது பற்றி நாம் கருத்தில் குறிமையாக திரு ராமநாதன் திரு ஜி கே தாஸ் திரு சம்பத் மிக்க நன்றி இத்துடன் எதிரும் புதிரும் நிறைவடைகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்